Hi guys, welcome back to Wisdom in the channel. இனி என்ன பாத்தீங்கன்னா வந்து ஷார்ட்கட் கீஸ் இன் எக்ஸல் தான் வந்து நம்ம இந்த வீடியோல பண்ண போறோம். வீடியோ போலாமா? வாங்க வீடியோ போலாம். ஓய் கைஸ், இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸல் ஓபன் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து எக்ஸல் ஓப்பன் பண்ணோன்னா வந்து நம்ம வந்து என்ன மாதிரி டெம்ப்ளேட்ஸ் கூட வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். ஸோ நான் சூஸ் பண்ணுறது வந்து வெட்டிங் பட்ஜெட் உள்ளது தான். இது வந்து இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணிடலாம் நம்ம. ஸோ ஃபைல் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் கைஸ். ஃபஸ்ட்டு ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் என். ஸோ கண்ட்ரோல் ப்ளஸ் என் கொடுத்துக்கலாம். கண்ட்ரோல் ப்ளஸ் என் கொடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நியூ பேஜ் கொண்டு வந்து, ஸோ ப்ரீவியஸ் பேஜ் வந்துடும். அடுத்தது வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் ஓ, உங்களுக்கு வந்து இந்த பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஓப்பன் ஃபைல் இது சேவ் பண்ணுறதுக்கு ஓப்பன் ஃபைல் உள்ளது, ஓப்பன் ஆகிடும் கைஸ். அடுத்தது வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ். கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ் பார்த்தீங்கன்னா வந்து சேவ் பண்ணுறது, நீங்கள் பிசியில் வந்து எந்த ஃபோல்டரில் நீங்கள் சேவ் பண்ணணும்னா அந்த ஆப்ஷன் இது கொடுத்துருவாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் டபிள்யூ. கண்ட்ரோல் ப்ளஸ் டபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா வந்து மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் வந்து நீங்கள் வெளியில் வரணுன்னா அந்த ஆப்ஷன் உள்ளது, வாண்ட் டு சேவ் யூர் சேஞ்சஸ் டு வெட்டிங் பட்ஜெட் ட்ராக்கர் உள்ள நீங்கள் சேவ் பண்ணிங்களா, டோன்ட் சேவ், இல்லை கேன்சல் கொடுத்துக்கோங்க கைஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா F12 வந்து அதே மாதிரி தான் சேவ் ஆஸ் உள்ளது. நீங்கள் எந்த ஃபைல்லேருந்து சேவ் பண்ணணும், மீன்ஸ் உங்கள் ஃபோல்டரில் வந்து இந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணணும்னா அந்த ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. அடுத்தது வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் ஜெட். கண்ட்ரோல் ப்ளஸ் ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அண்டூ த ஆக்ஷன். ஸோ உதாரணத்துக்கு வந்து இப்போ வந்து ஜஸ்ட்டு ஏதாவது ஒரு நம்பர் 32 கொடுத்துட்டு, ஓகே இப்போ வந்து நான் வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் ஜெட் கொடுத்துட்டேன்னா வந்து அது ரிமூவ் ஆகிடும். அது வந்து நம்ம ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறதுனா, ஓகே இப்போ வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் ஒய் கொடுத்துட்டோன்னா வந்து அண்டு, நான் எழுதின இடத்துல வந்து அது வந்து திருப்பி வந்து ஃபார்வர்டில் வந்துருச்சு அது, ஓகே. அடுத்தது வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் ஏ. கண்ட்ரோல் ப்ளஸ் ஏனால் வந்து கம்ப்ளீட்டாக செலக்ட் ஆனது. ஸோ கம்ப்ளீட்டாக செலக்ட் ஆகிடுச்சு. கண்ட்ரோல் ப்ளஸ் வந்து உங்களுக்கு காப்பி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும்னா கண்ட்ரோல் ப்ளஸ் வி கொடுத்துட்டிங்கன்னா வந்து பேஸ்ட் ஆகிடும் உங்களுக்கு. கண்ட்ரோல் ப்ளஸ் எக்ஸ்னா வந்து உங்களுக்கு கட் பண்ணுற ஆப்ஷன் தான். ஸோ கண்ட்ரோல் ப்ளஸ் எக்ஸ் வந்து கட் ஆகிடுச்சு. கண்ட்ரோல் ப்ளஸ் பி வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ப்ரிண்ட் பண்ணுறது, ஓகே கைஸ். கண்ட்ரோல் ப்ளஸ் பி வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து போல்ட் பண்ணுறது, எழுத்து கொஞ்சம் திக்னஸாக இருக்கணும்னா அது வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் பி. இதுவே வந்து உங்கள் கேன்சல் பண்ணணும்னா வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் பி திருப்பி கொடுத்தீங்கன்னா வந்து கேன்சல் ஆகிடும் அது. கண்ட்ரோல் ப்ளஸ் ஐ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இட்டாலிக் உள்ளது, வேர்டுலாம் வந்து எல்லா ஸ்லாண்டாகி ரைட் சைட்லலாம் இருக்கும். ஸோ கண்ட்ரோல் ப்ளஸ் ஐ கொடுத்துட்டோம்னா வந்து எல்லாம் ஸ்லாண்ட் ஆகிடுச்சு. அதுவே திருப்பி கேன்சல் பண்ணணும்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ஐ கொடுத்துட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் யூ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அண்டர்லைன் பண்ணுது. ஸோ கண்ட்ரோல் ப்ளஸ் யூ கொடுத்துட்டோம்னா இது அண்டர்லைன் ஆப்ஷன் இது, இல்லைனா வந்து இது கேன்சல் பண்ணால் கண்ட்ரோல் ப்ளஸ் யூ கொடுத்துட்டிங்கன்னா வந்து இது வந்து கேன்சல் ஆகிடும் இது, ஓகே. அடுத்தது வந்து F5 இல்லை வந்து கண்ட்ரோல் ஜி. இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கோ டு உள்ளது. இதில் வந்து கோ டு வந்து இந்த இது டெம்ப்ளேட்ஸ் உள்ளது, என்னென்ன டெம்ப்ளேட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணுறது தான் கைஸ். இல்லைனா வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் ஜி கூட கொடுத்தீங்கன்னா அதே ஆப்ஷன் தான் கைஸ் உங்களுக்கு, ஓகே கைஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் எஃப்ஓ இல்லை ஹெச் கொடுத்தீங்கன்னா வந்து அது ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் உள்ளது. ஸோ கண்ட்ரோல் எஃப் கொடுத்துக்கலாம். நம்ம கண்ட்ரோல் எஃப் கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ், இதில் ஃபைண்ட் நீங்கள் என்ன கண்டுபிடிக்கிறேன், ரீப்ளேஸில் போனீங்கன்னா நீ என்ன கண்டுபிடிக்கிறேன் அதே சேர்த்து அது என்ன ரீப்ளேஸ் பண்ணுறீங்கன்னா அதான் ஆப்ஷன் உள்ளது கைஸ். அடுத்தது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் ப்ளஸ் 11. ஷிஃப்ட் ப்ளஸ் 11 பார்த்தீங்கன்னா வந்து அதே தான் உங்களுக்கு வந்து நியூ பேஜ் ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இது. ஸோ ஷிஃப்ட் ப்ளஸ் 11 கொடுத்தோன்னா நியூ பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு கைஸ் இது, ஓகே கைஸ். இது வந்து உங்களுக்கு ஷீட்டு, மீன்ஸ் உங்களுக்கு வந்து அடுத்த டேப்லேருந்து ஓப்பன் ஆகலை, இது வந்து ஷீட்டில் தான் உங்களுக்கு ஜஸ்ட் ஓப்பன் ஆகிருக்கு நியூ பேஜாக, ஓகே. இப்போ வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து F1. F1னா வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் ஆப்ஷன் அந்த உள்ளது, ஓகே. அடுத்தது வந்து F2. F2 வந்து இது வந்து உங்களுக்கு அந்த இடத்துல வந்து ஆக்டிவ் செல், மீன்ஸ் வந்து எடிட் பண்ணுறது அந்த இடத்துல ஆக்டிவ் செல் உள்ளது தான் கைஸ், ஓகே. அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து ஷிஃப்ட் ப்ளஸ் F3. ஷிஃப்ட் ப்ளஸ் F3னா வந்து இன்சர்ட் ஃபங்க்ஷன் உள்ளது தான் கைஸ். இது வந்து இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற ஆப்ஷன்லாம் இருக்குது. இதில் சம் இருக்குது, ஆவரேஜ் இருக்குது, ஐஎஃப் ஹைப்பர் லிங்க் உள்ளது தான் இருக்குது, ஓகே கைஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆரோ கீஸ். ஆரோ கீஸ்னால் வந்து உங்கள் கீபோர்டில் இருக்க ஆரோ கீஸ், இது லெஃப்ட் ரைட் டவுன் அப் உள்ளது தான். அடுத்தது வந்து F7. F7 வந்து ஸ்பெல் செக் பண்ணுறது. ஸோ இதில் வந்து இந்த ஆப்ஷன் கொடுத்துட்டு ப்ரெஸ் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா வந்து டூ யூ வாண்ட் டு கண்டினியூ செக்கிங் அட் த பிகினிங் ஆஃப் த ஷீட்ஸ். ஸோ இது எஸ்ன்னு கொடுத்துட்டோன்னா
ஸ்பெல் செக் கம்ப்ளீட்டு, யூஆர் குட் டு கோ. ஓகே, அடுத்தது வந்து F11. ஸோ F11 ப்ரெஸ் பண்ணலாம். F11 பார்த்தீங்கன்னா வந்து சார்ட் டைட்டில் உள்ளதான். ஸோ சார்ட் ரூம் வந்துட்டோம் இதை. ஸோ இது பட்ஜெட் சம்மந்தத்தில் திரும்பி பண்ணலாம். அடுத்தது வந்து டேபு, டேப் பட்டனுக்கு வந்து உங்களுக்கு எல்லாம் வந்து ரைட் சைடில் கொண்டு வருதான். ஸோ ரைட் சைடில் மூவ் ஆகுது, டேப் ப்ரெஸ் பண்ணலாம். இதுவே வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடில் திருப்பி கொண்டு வரணும்னா வந்து அது என்ன பண்ணணும்னா ஷிஃப்ட் டேபு. ஸோ ஷிஃப்ட் ப்ளஸ் டேப் கொடுத்தீங்கன்னா வந்து ஸோ ஷிஃப்ட் டேப். ஸோ எல்லாம் லெஃப்ட் சைடில் வந்துடுது. அடுத்தது வந்து டிலேட்டு, என்டர், எஸ்கேப், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த நம்பர் இப்போ இது நான் ப்ரெஸ் பண்ணுறேன், இந்த $400 உள்ளது இப்போ நான் ப்ரெஸ் பண்ணி அது ஜஸ்ட்டு நான் டிலீட் பண்ணிட்டேன். இல்லைனா நான் என்டர் பண்ணிட்டேன் இதை, அடுத்தது மூவ் ஆகுது. இல்லைனா எஸ்கே கொடுத்துட்டாங்கன்னா அது கேன்சல் பண்ணுறது கைஸ். அடுத்தது வந்து ஹோம், பேஜ் டவுன், பேஜ் அப். ஸோ ஹோம்னா வந்து என்னென்னா வந்து ஜஸ்ட்டு இதுலேருந்து எந்த ஸ்டார்டிங் ரோவிலேருந்து தான் உங்களுக்கு வந்து ஹோம் பிகினிங் உள்ளது. ஸோ பேஜ் அப் அண்ட் டவுன், ஸோ பேஜ் அப் அண்ட் டவுன் வந்து ஒன்றுமே இல்லை. ஸோ இப்போ மேக்ஸிமம் மேலே இருக்கும், பேஜ் கீழே போயிட்டோம்னா டவுனில் இருந்தோம். ஸோ மேக்ஸிமம் கீழே, மேக்ஸிமம் மேலே. ஓகே கைஸ், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா Ctrl+1. Ctrl+1 கொடுத்தோன்னா வந்து உங்களுக்கு வந்து ஃபார்மேட் செல் உள்ளது, இது பர்சன்டேஜ், ஃப்ராக்ஷன் அந்த மாதிரி கேட்டகரி உள்ளது தான் செலக்ட் பண்ணுறது. அலைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஃபாண்ட்டு, பார்டர், ஃபில், ப்ரொடெக்ஷன் இதுதான் கொடுத்துருக்காங்க கைஸ். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா Ctrl+Dot. Ctrl+Dot-னா வந்து உங்களுக்கு வந்து செல் வேல்யூஸ் ஓர் ஃபார்முலாஸ். ஸோ ஜஸ்ட்டு அது வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து வேல்யூஸ் அண்ட் ஃபார்முலாஸ் தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அடுத்தது வந்து Ctrl++, மீன்ஸ் Ctrl++ கொடுத்தோன்னா இன்சர்ட், இன்சர்ட் ஃபங்க்ஷன் உள்ள ஷிஃப்ட் செல் ரைட்டு, ஷிஃப்ட் செல் டவுன், என்டையர் ரோ இல்லை என்டையர் காலம் உங்களுக்கு தான் கைஸ். அடுத்து Ctrl+Home வந்து உங்களுக்கு மூவ் டு த பிகினிங் ஆஃப் த ஃபைல், மீனிங் மீன்ஸ் பிகினிங் ஆஃப் த வொர்க்ஷீட் கூட சொல்லலாம். ஸோ Ctrl+Home கொடுத்துட்டோன்னா வந்து உங்கள் ஸ்டார்டிங்லேருந்து, இல்லை Ctrl+End கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு வந்து எண்டிங்லேருந்து. ஓகே, அடுத்தது வந்து Shift+Space, Ctrl+Space. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். Shift+Space கொடுத்துட்டோம்னா வந்து உங்களுக்கு என்டையர் ரோ கம்ப்ளீட்டாக ஒரு ரோ வந்து செலக்ட் ஆகிடும். அதே வந்து நான் Ctrl+Space கொடுத்துட்டோம்னா வந்து உங்கள் கம்ப்ளீட்டாக காலம் வந்து செலக்ட் ஆகிடும் கைஸ். அடுத்தது வந்து Ctrl+Shift+$, Ctrl+Shift+%. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சிம்பிள் வைக்கிறது தான், டாலர் சிம்பிளோ இல்லை பர்சன்ட் சிம்பிளோ. ஸோ Ctrl+Shift டாலர் சிம்பிள் கொடுத்தோன்னா டாலர் சிம்பிள் ஆகிடுச்சு, இல்லைன்னா Ctrl+Shift+% கொடுத்தோன்னா பர்சன்டேஜ் ஆகிடுச்சு கைஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா Alt+=2, Alt+=2 கொடுத்துட்டோம்னா வந்து மேலே இருக்க நம்பர்ஸ்லாம் வந்து ஆட் ஆகி அப்படியே வந்து டோட்டல் ஆன்சர் உங்களுக்கு கொடுத்துருவோம் கைஸ். லாஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா Ctrl+F1. ஸோ Ctrl+F1 கொடுத்துட்டோம்னா வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். மேலே இருக்க ரிப்பன் வந்து இல்லைன்னா டேப் கூட சொன்னீங்கன்னா வந்து அது வந்து க்ளோஸ் ஆகிடும். இப்போ வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன் இதை, நான் திருப்பி வந்து க்ளோஸ் பண்ணணும்னா Ctrl+F1 கொடுத்துட்டேன்னா நான் வந்து ஸோ க்ளோஸ் ஆகிடும் கைஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ், இதுதான் இருக்கிறது. ரொம்ப சிம்பிளான உள்ள ஷார்ட்கட் கீஸ் வந்து எக்ஸ்ட்ரா இல்லை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கைஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணுங்கள் கைஸ். அதே சேர்த்து கைஸ் இந்த ஷார்ட்கட் கீஸ் வந்து எக்ஸைல் உள்ளது வந்து நான் டீட்டெயிலாக வந்து நான் லிங்கில் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், போய் செக் பண்ணுங்கள் கைஸ். அன்டில் சனி முகமது வைஸ் பை.